இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இந்த வாழ்க்கை, இதுவே ஒரு 1000-2000 ஜென்மம் எடுத்து தான் இப்போ இது கிடச்சிருக்கு, பல 100,000 ஜென்மம் எடுத்து தான் இது கிடச்சிருக்கு, இப்போ உருப்படியாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த வாழ்க்கையில் நான் எப்போது சீரழிந்து போகிறேன், இந்த வாழ்க்கையில் எப்போது என் மனம் சீர்கட்டு போகின்றதோ அப்போது இந்த வாழ்வில் நான் சீர்குலைந்து போகிறேன், சீரழிந்து போகிறேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் செயல் அல்ல, அது மனதின் வெளிப்பாடு என்று கூறுகிறார். பறவை பறப்பதற் போலவே நாமும் பறந்தால் எப்படி இருக்கும்ன்ற அந்த எண்ணம், அந்த அழகான எண்ணம், அந்த பெரும்போக்கான எண்ணம் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆதாரமாக அவர்களுக்கு நின்று விளங்கியது. அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சில மந்திரங்களை ஒரு 2 முறை படித்தால் குழந்தையே பெற்றுக்காதவங்களோட வயிற்றிலிருந்து யோனி வழியாக அப்போதே குழந்தை வெளியே வந்துவிடும். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வரும், பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை வரும். அப்போ இதெல்லாம் கம்மி. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி தங்களுடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த பொருளாதார முன்னேற்றம், அது மட்டும் இல்லாமல் ஞான தெளிவு பெறுவதற்காகவும், குடும்ப வாழ்க்கை மிகச்சரியாக எப்படி வாழ்றது, சண்டை சச்சரவுகளிலிருந்து எப்படி வெளியேறுவது, இன்னும் உயர்ந்த கட்ட ஞானத்தை எப்படி அடைவதுன்றதுக்காக அற்புதமாக 2 ஒரு நாள் வகுப்புகளை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வருகின்ற 5ஆம் தேதி 2024வது வருடம் சிங்கப்பூரில் 1 நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பும், அதைத் தொடர்ந்து 12ஆம் தேதி ஸ்ரீலங்காவில் உள்ள கொழம்போ அப்படின்னக்கூடிய இடத்துல பரம்பொருள் யோகம் 1 நாள் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொழம்போவில் இருக்கிறவங்க, அதை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் மக்கள், சிங்கப்பூரில் இருக்கிறவங்க இந்த 5ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் மே மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த வகுப்புகளில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்களா இந்த வாழ்க்கை, இதுவே ஒரு 1000-2000 ஜென்மம் எடுத்து தான் இப்போ இது கிடச்சிருக்கு, 500,000 ஜென்மம் எடுத்து தான் இது கிடச்சிருக்கு, இப்போ உருப்படியாக பயன்படுத்திட்டு இருக்கீங்க. கண் எதிர்க்க நடக்கக்கூடிய விஷயங்க, கண் எதிர்க்க வாழக்கூடிய விஷயம், கண் எதிர்க்க நடக்கக்கூடிய, கண் எதிர்க்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலேயே இதை எப்படி சரியாக பயன்படுத்துறதுன்னு தெரியல. அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கிறேன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? இருநூறு சதவீதம் சொல்கின்றேன், கொஞ்சம் நீங்கள் கவனமாக இல்லை என்றால் இந்த வாழ்க்கை உங்களை சீரழித்து விடும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை சீரழிக்குதுன்றது கூட தப்பான வார்த்தை தான். இந்த வாழ்க்கையில் நீங்கள் சீரழிந்து போவீர்கள் அப்படி வச்சுக்கலாம். இந்த வாழ்க்கையில் நான் எப்போது சீரழிந்து போகிறேன், இந்த வாழ்க்கையில் எப்போது என் மனம் சீர்கட்டு போகின்றதோ அப்போது இந்த வாழ்வில் நான் சீர்குலைந்து போகிறேன், சீரழிந்து போகிறேன். அப்போ இந்த வாழ்க்கையை வாழணும்னா முத நீங்கள் எதை கற்றுக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனசுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? மனம் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்? மைண்ட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ், மேக்ஸ் பிளாங்க் சொல்கிறார். சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாரு? மைண்ட் இஸ் தி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் மேட்டர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் செயல் அல்ல, அது மனதின் வெளிப்பாடு என்று கூறுகிறார். இன்னைக்கு நம்ம இவ்வளோ பெரிய பில்டிங்கில் உட்கார்ந்துருக்கோம். இவ்வளோ பெரிய பில்டிங் எப்படி வந்தது? யாரோ ஒருத்தங்க நினைச்சாங்க மனசில், அதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அந்த எண்ணம் செயலாக மாறியது, செயல் எண்ணமாக மாறல. நல்லா கவனிக்கணும், எண்ணம் செயலாக மாறியது. Your thoughts became your activities. Yes or no? Flight எப்படி வந்தது? ஏர்போர்ட்டுக்கு போய் நின்று வந்ததுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல ஃப்ளைட் எப்படி வந்தது? ரைட் பிரதர்ஸ், ரைட் சகோதரர்கள் பறவையை பறப்பதை பார்க்கிறார்கள். இந்த பறவை எப்படி இவ்வளோ தூரம் பறக்குதுன்னு சொல்லி சிந்திக்கின்றார்கள். பறவை பறப்பதற் போலவே நாமும் பறந்தால் எப்படி இருக்கும்ன்ற அந்த எண்ணம், அந்த அழகான எண்ணம், அந்த பெரும்போக்கான எண்ணம் விமானத்தை கண்டுபிடிப்பதற்கு ஆதாரமாக அவர்களுக்கு நின்று விளங்கியது. ரேடியோ ஃப்ரீக்வன்சிலாம் எப்படி வருது? ஃப்ரீக்வன்சி பல ஜென்மமாக இருக்கு. பூமி படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியிலிருந்து ஃப்ரீக்வன்சி அதிர்வலைகள் இருக்கு, அதை விட்டுருங்க. வானொலி, ரேடியோ எப்படி படைச்சான்? ரேடியோ எப்படி படைச்சான் அப்படின்னா எதிரொலியை கேட்கின்றார்கள். எதிரொலியை கேட்கும்போது யார் கேட்டாங்க?
மார்க்கோனி. அவர் பேர் என்ன? மார்க்கோனி. எதிரொலியை கேட்கின்றார். எதிரொலியை கேட்கும்போது எங்கே போகுது சவுண்டு, எங்கேருந்து இந்த சவுண்டு ஏன் திரும்பி வருதுன்றத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த எண்ணம் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் ரேடியோவாக பயன்படுத்திகிட்டு இருக்கீங்க, எஃப்எம்மாக பயன்படுத்துகிறீங்க. ஸோ அவரினுடைய அந்த எண்ணம் இந்த செயலாக மாறியுள்ளது. எஸ் ஆர் நோ? நைட்டு 12 மணிக்கு தாமஸ் ஆல்வா எடிசன், நல்லா கவனிக்கணும், கதைப்படி சொல்கிறேன், ஆக்சுவலாக கரண்ட்டு கண்டுபிடிச்சது அவரில், நிக்கோலா டெஸ்லா தான் கரண்ட்டை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் சில அரசியல் தந்திரங்கள், அரசியல் யுத்திகள், அதில் இருந்த காழ்ப்புணர்ச்சி எண்ணங்கள், அதனால் டெஸ்லாவுக்கு கொடுக்க வேண்டிய பேரை தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கூப்பிட்டாங்க. நைட்டு 12 மணிக்கு லைட்டு ஆன் பண்ணிட்டார். 100 வருடங்களாக பண்ண முடியாத சாதனை லைட் எரிய வைக்கிறது. இன்றைக்கி எத்தனை லைட் இருக்கீங்க? எத்தனை லைட்டை கிரியேட் பண்ணதுக்கு ஆதாரமே அவர் தான். முதல்ல ஒரு பல்பில் லைட் எரிய வைக்கிறாரு. லைட் எரியுதான், எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படி இருக்குங்க? இருளிலே இருந்த உங்களுக்கு வெளிச்சம் வருகிறது, எப்படி இருக்கும் அந்த ஃபீலு? சந்தோஷமாக இருக்கும். பொண்டாட்டியை வேக வேகமாக போய் எழுப்பி கூட்டு வந்து காட்டுறப்பா, ரெடி லைட் எரியுதுடின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கான். நைட்டு 12 மணிக்கு ஏன் லைட்டை போட்டு உயிரை வாங்குற ஆஃப் பண்ணிட்டு படியான்னுச்சான். அப்போ நீங்கள் பார்த்துங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் சயின்டிஸ்டாக இருந்தாலும், நீங்கள் எப்பேற்பட்ட ஆட்களாக இருந்தாலும், உங்களது உழைப்பை பற்றி சக மனிதர்களுக்கு தெரியவில்லை என்றால் அந்த உழைப்பிற்கு உண்டான பலனே இல்லை. அப்படித்தானே? எப்படி அவர் வந்து லைட்டை கண்டுபிடிக்கிறாரு? எப்படி லைட்டை கண்டுபிடிக்கிறாரு? எப்படி இப்படிலாம் இருளாகவே இருக்கீங்க, லைட்டு வந்தால் எப்படி இருக்குன்னு சூரியனை பார்க்குறாங்க. சூரியனை பார்க்கும்போது இரவு நேரத்தில் சூரியன் வருவதில்லை, வராத இரவு நேரத்திலும் எப்படி நாம் வெளிச்சம் பெறுவது என்ற எண்ணத்தை தோற்றுவித்தார்கள். அவர்களுக்கு அந்த லைட்டு கிடைச்சது. ஆக மொத்தம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த உலகத்தில் பெரிய பில்டிங்காக இருக்கட்டும், பெரிய காராக இருக்கட்டும், பெரிய வீடாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களாக இருந்தாலும் அனைத்திற்கும் மூலதனமாக ஆணி வேராக நின்று விளங்குவது எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, தாட்ஸ். புரியுதா? தாட்ஸ்னா என்ன? எண்ணங்கள். இந்த எண்ணம் எங்கே இருந்து உருவாகிறது? உங்கள் மனதில் இருந்து உருவாகிறது. இப்ப எல்லாம் வெளியவே பார்த்துட்டு இருக்கீங்க. இது வெளியெல்லாம் உருவானதுக்கு மெயினான மேட்டர் உள்ள இருக்கக்கூடிய உங்க மனசுன்ற ஒருத்தன் தான். அவனை எப்ப பார்க்க போறீங்க? இதை பார்த்தீங்கன்னா தான் இதெல்லாம் என்னன்னு புரியும். நீங்க இதை பார்க்கலன்னா வெளியில பார்க்கறத பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான், செத்து போயிருவீங்க. சீக்கிரம் தான் நடக்கும். எப்படி வசதி? அடிப்படை கல்வியில் மனசுனா தான் முதல்ல என்னென்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம குருகுல கல்வியில் இருந்தது. 35,000 குருகுலங்களுக்கு மேலே இந்தியாவில் இருந்தது. எல்லாத்தையும் அழிச்சிட்டான். மெக்காலேன்னு ஒரு வீணாக போன, நாசமாக போனவன் தான் வந்து இந்தியாவுடைய ஜீன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஜீனாக இருக்குது. ஒவ்வொருத்தனுடைய பிறப்புலேயே ஞானம் இருக்குது. ஞானம் இருந்ததுன்னா இந்த நாட்டை நம்ம கைப்பற்ற முடியாதுன்னு தெரிஞ்சு சிலபஸை சேஞ்ச் பண்ணுறான். நம் முன்னோர்கள் நமக்கு வந்து ஓலைச்சுவடி, பனை ஓலைச்சுவடியில் தான் எழுதி வச்சுட்டு போனாங்க எல்லா தகவல்களையும், எல்லா ரகசியங்களையும். போகி பண்டிகைன்ற மாதிரி ஒரு பண்டிகையை கொண்டு வந்து தேவையில்லாத போட்டு எரிக்கணும்னு பூரா பேர் ஓலைச்சுவடியை போட்டு எரிச்சிட்டாங்க. அதில் மிச்சம் மீதி ரெண்டாவது பனை ஓலைகள் வந்து உங்கள் வீட்டில் இருந்தது அப்படின்னா, தென்னை ஓலைகள் உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா தரித்திரம் பிடிச்சிக்குன்னு சொல்லி பொய்யை பரப்பி தந்திரம் செய்து சூழ்ச்சி செய்து நமது மிகப்பெரிய பொக்கிஷங்களை எல்லாத்தையும் நெருப்பில் போட்டு கொளுத்து வச்சான். எப்பேற்பட்ட பொக்கிஷம்ன்றீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய ஒரு 3 மந்திரம், 3 வார்த்தை தான் இருக்குது. படிச்சிங்கன்னா போதும், மழை வரும். எந்த மழை? நீங்கள் நினைக்கிற மழை இல்லை, நெருப்பு மழை வரும். ஒன்றும் பண்ண வேணாம், இதுக்கு 100,000 முறை சித்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. 3 டைம் அந்த மந்திரத்தை அப்படியே பிழை இல்லாமல் படிச்சிங்கன்னா நெருப்பு மழை வரும். பொய் சொல்லுங்க, உண்மையாகத்தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட பொய் சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன்? அந்த ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சில மந்திரங்களை ஒரு 2 முறை படித்தால் குழந்தையே பெற்றுக்காதவங்களோட வயிற்றுலேருந்து யோனி வழியாக அப்போதே குழந்தை வெளியே வந்து விடும். உங்களுக்கு ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வரும், பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை வரும். அப்போ இதெல்லாம் கம்மி நான் சொல்கிறது. இதோட உயர்ந்த நிலை ஆற்றலில் இருந்தவங்க நம் முன்னோர்கள், குமரிக்கண்டத்தில் வாழ்ந்த மாபெரும் மகான் என்கின்ற தன்மையில் இருந்த மனிதர்கள். அனைத்தையும் அழித்தான். ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா நான் சொல்கிறத? அவங்களால செய்ய முடியுதுன்னா நம்மளால செய்ய முடியாதா? முடியுமா முடியாதா? உங்களுக்கு இவ்வளோ நாள் அது என்னன்னு தெரியல, அதனால் செய்ய முடியல. இனிமேல் அது என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் செய்வீங்க. நெருப்பு மலை வர வச்சு நான் என்னங்க பண்ணுறது? நீங்கள் நெருப்பு மலை அப்புறம் வர வைக்கலாம். முதல்ல உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நெருப்பை வெளியே வர செய்ய வேண்டும். உள்ளுக்குள் இருக்கக்கூடிய நெருப்பு, அந்த ஜோதி வெளியே வந்துருச்சுன்னா அவன் என்னெல்லாம் பண்ணானோ அத்தனையும் நீங்கள் பண்ண முடியுதான் ரகசியம். திஸ் இஸ் தி ஹையஸ்ட் சீக்ரெட்.
பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.